சார்பில் நடைபெற்று கொண்டிருக்கின்ற ஜாதி தீண்டாமை ஒழிப்பு மாநாட்டினுடைய தலைவர் தமிழர் தலைவர் ஐயா ஆசிரியர் அவர்களே, வரவேற்புரை நிகழ்த்தியிருக்கின்ற திராவிடர் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அன்பு சகோதரர் அன்புராஜ் அவர்களே, அறிமுக உரை நிகழ்த்தியிருக்கின்ற மதிப்பிற்குரிய கவிஞர் கலி பூங்குன்றன் அவர்களே, எனக்கு முன்னால் உரையாற்றியிருக்கின்ற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் மதிப்பிற்குரிய தோழர் பாலகிருஷ்ணன் அவர்களே, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் தோழர் முத்தரசன் அவர்களே, திராவிட இயக்க தமிழர் பேரவையினுடைய பொதுச் செயலாளர் மதிப்பிற்குரிய பேராசிரியர் சுபவீரபாண்டியன் அவர்களே, இணைப்புரை எழுத்திக் கொண்டிருக்கின்ற மாணமிகு குமரேசன் அவர்களே, குமாரதேவன் அவர்களே, நன்றி உரை நிகழ்த்த இருக்கின்ற வழக்குரைஞர் மணியம்மை அவர்களே, பெருங்குவிக்கோ உள்ளிட்ட அநேக பெருமக்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, பத்திரிகையாளர்களே, அனைவருக்கும் வணக்கம். சாதி ஒழிப்பு போராட்டம் நடைபெற்று 60 ஆண்டுகள் முடிந்து 61வது ஆண்டில் நாம் எல்லோரும் சாதி ஒழிப்பிற்காக போராடி தங்கள் உடைமைகளை உயிர்களை இழந்த பலவற்றை இழந்த அந்த போராளிகளின் தியாகத்திற்கு வீர வணக்கம் செலுத்துகின்ற விதமாக, வெறும் வீர வணக்கம் மட்டுமல்ல, அவர்கள் கண்ட கனவை, அவர்கள் மேற்கொண்ட லட்சிய பயணத்தை வெற்றியாக முடித்து வைக்க வேண்டும் என்கின்ற மன திடத்தோடு அமர்ந்திருக்கின்ற அவையோர்களை நான் முதலில் வணங்குகிறேன். 61 ஆண்டுகளுக்கு முன்னால் சாதி ஒழிப்பு போராட்டம் என்ற ஒரு போராட்டத்தை அரசியல் சட்டத்தை கொளுத்த வேண்டிய சூழ்நிலையை ஒரு இயக்கம் உருவாக்கி, ஒரு தலைவர் உருவாக்கி, சாதி மண்டி கிடக்கிற ஒரு சமூகத்தில் 10,000 பேர் கூடினார்கள், 4,000 பேர் கைதானார்கள் என்ற வரலாற்றை உலகத்திலேயே வேறு எந்த தமிழர் தலைவரும் செய்திருக்க முடியாது. தந்தை பெரியார் அவர்கள் நிகழ்த்தி காட்டினார்கள். இன்றைக்கு நம்ம 61 ஆண்டுகளுக்கு பிறகு இன்னும் மிக மோசமான ஆபத்தான நிலையில் இருக்கிறோம். நம்முடைய பேராசிரியர் சுபையவர்கள் தான் காலையிலே தினமும் சொல்லுகின்ற செய்தியிலே சொன்னார், சென்ற நூற்றாண்டில் ஜாதி சங்கங்கள் தோன்றின, ஆனால் அவையெல்லாம் அந்த ஜாதியிலே படிப்பறிவு மேம்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காக, அந்த சமூகம் கல்வியிலும் பொருளாதாரத்திலும் அரசியலிலும் முன்னுக்கு வர வேண்டும் என்கின்ற நல்ல நோக்கத்தில், கன்ஸ்ட்ரக்டிவ் ஆட்டிடியூட் என்று சொல்வார்களே, நேர்மறையான சிந்தனையோடு வந்தன. ஆனால் இந்த நூற்றாண்டின் தொடக்கத்தில் ஜாதி சங்கங்கள் எப்படி இருக்கிறது என்றால், ஒரு வெறுப்பு அரசியல், வெறுப்பு பார்வை, அழிவு பார்வை, டெஸ்ட்ரக்டிவ் ஆட்டிடியூட் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு ஜாதி கொடூரமாக முளைவிட்டிருக்கிற சூழ்நிலையில் நாம் இருக்கிறோம். கவிஞர் அறிவுமதி அவர்கள் எழுதிய வரிகள் இந்த மேடைக்கு வந்தவுடன் எனக்கு ஞாபகத்திற்கு வந்தது. நாம் தமிழர்களாய் சேர்ந்து விடக்கூடாது என்பதற்காக சாதியால் பிரித்தார்கள், இப்போது தமிழர்களாய் பிரிந்து விடக்கூடாது என்பதற்காக மதத்தால் இணைக்கிறார்கள் என்று சொன்னார்கள். அப்ப ஒன்னு சேர்ந்துடக்கூடாதுன்னு ஜாதியால பிரிச்சான், இப்ப எங்க தமிழன் ஒன்னு சேர்ந்துருவோம்னு பிரிஞ்சிடுவோம், தமிழர்களாக பிரிந்து விடுவோம் என்று மதத்தால் பிரிக்கிறார்கள், இணைக்கிறார்கள் என்று சொன்னார்கள். அந்த வரிகள் இன்றைக்கு மிக உண்மையாக இருக்கிறது. ஒரு புறம் மதம், இன்னொரு புறம் சாதி. இந்த போராட்டத்தை பற்றி பேசுகிற போது எல்லோரும் இங்கே சொன்னார்கள், அரசியல் சட்டத்தை எழுதுகிற போது தீண்டாமை ஒழிக்கப்பட்டு விட்டது என்று எழுதிய அம்பேத்கர், ஜாதி ஒழிக்கப்பட்டது என்று எழுத முடியவில்லை, எழுதுவதற்கான சூழ்நிலை இன்றைக்கு இல்லை. அவர் ஒவ்வொரு சரத்தையும் ஒவ்வொரு பிரிவையும் எழுதுகிற போது ஏற்பட்ட எதிர்ப்புகளை படித்தால், கான்ஸ்டிடியூட்டர் அசம்பிளி என்று சொல்லுகின்ற அந்த அரசியல் நிர்ணய சபையில படித்தால் அவர் எப்படியெல்லாம் எதிர்கொண்டு வந்தார் என்பதை நாம் பார்க்க முடியும். ஆனால் ஒன்றை சொல்லுகிறார், அப்போது ஜாதியை பற்றி பேசுகிற போது சொல்லுகிறார், தீண்டாமையை பற்றி பேசுகிற போது சொல்லுகிறார், எந்த ஒரு நாட்டினுடைய அரசியல் சட்டத்திலும் தீண்டாமையை பற்றி, ஜாதியை பற்றி பேச வேண்டிய அல்லது ரிசர்வேஷன் வகுப்புரிமை பற்றி சொல்ல வேண்டிய கடமை, கட்டாயம், தேவை எந்த அரசியல் சட்டத்தை எழுதியவருக்கும் ஏற்படவில்லை. Nowhere in the world the makers of the constitutions have been compelled to do such matters என்று அவர் குறிப்பிடுகிறார். அதற்கு என்ன காரணம் என்றால், உலகத்தில் இருக்கிற எல்லா பிரிவினைகளும் கண்ணுக்கு புலப்படக்கூடிய பிரிவினைகள், அந்த பிரிவு சரியா தவறா என்பது வேறு. வெள்ளையருக்கும் நீக்ரோவுக்கு இருக்கிற பிரிவு பிரிவுதான்,
ஏற்றத்தாழ்வு கூடாது என்பது நம்முடைய கொள்கை. ஆனால் அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது, அவன் கருப்பு நிறத்தவன், சிவப்பு நிறத்தவன். அதே போல இனவேற்றுமை இருக்கிறது, மங்கோலியர் யார், காகசேகியர் யார் என்றெல்லாம் இருக்கிறது, பார்த்தால் தெரியும் வேறுபாடு. ஆனால் இந்தியாவில் இருக்கிற ஜாதிக்கு எந்த அடையாளமும் கிடையாது. இந்த அரங்கத்தில் இருக்கின்ற யாரையாவது ஒருவரை பார்த்து, யார் செட்டியார், யார் முதலியார், யார் நாயுடு, யார் பறையர், யார் பல்லர், நோத்தை விட்டு சொல்ல முடியாது. கருப்பா இருக்கிறவெல்லாம் ஆதி திராவிடன்னு சொல்லிட்டா அதில் எவ்வளோ பேர் தேவமாக இருக்காங்க? சிவப்பா இருக்கவங்கெல்லாம் நாயுடுன்னு சொல்லிட்டா, நாயக்கர்னு சொல்லிட்டா அதில் எவ்வளோ பேர் கருப்பா இருக்காங்க? ஆக கண்ணுக்கு தெரியாத, எந்த புலனுக்கும் அடக்க முடியாத, எந்த வரைவனத்திற்கும் வராத ஒன்றை ஜாதி என்று நம் மூளையின் மீது திணித்திருக்கிறார்கள். அதனாலதான் அம்பேத்கர் சொன்னார், இட் இஸ் நாட் ஏ பார்ம்டு ஒயர், இட் இஸ் நாட் ஏ பிரிக் ஆஃப் வால், அது ஒரு செங்கல் சுவர் அல்ல, அது ஒரு கம்பி வேலி அல்ல எடுத்து விடுவதற்கு. இட் இஸ் ஏ நோஷன் இன்கல்கட்டேட் இன் யுவர் மைண்ட், அதனுடைய மூளையில் பதிவாக விழுந்திருக்கிறது. நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே எங்க அப்பா அம்மா இந்த ஜாதிங்கிறதுனாலேயே, ராஜா கருவிலே வருவதற்கு முன்னாலே முடிவு பண்ணியே நான் என்ன ஜாதின்னு, அது சுடுகாடு வரை தொடர்கிறது. ஆக கண்ணுக்கு தெரியாத ஒன்றை நான் பிறப்பதற்கு முன்பே முடிவெடுத்து என் மீது சுமத்தி, எனக்கு வாய்ப்பு வழங்கப்படவில்லை. நாளைக்கு கூட நான் கிறிஸ்தவனாக மாறலாம், அது ஒரு இஸ்லாமியனாக மாறலாம், வாய்ப்பு என் முன்னால் இருக்கிற, ஆப்பர்ச்சுனிட்டி இஸ் பிஃபோர் மீ. ஆனால் நான் என்ன ஜாதியை தேர்ந்தெடுத்துக் கொள்வதென்கிற வாய்ப்பு எனக்கு வழங்கப்படாத ஒரு மதம் உலகத்தில் இருக்கிறது என்றால் அது இந்து மதத்தில்தான் என்பதை நான் மறந்துவிட முடியாது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஜாதியை உருவாக்கி அதனால் கல்வி அறிவு மறுக்கப்பட்டு பொருளாதார சூழல்களை புறக்கணிக்கப்பட்டு எவ்வளோ பெரிய கொடுமைகள் இன்றைக்கு எது வரைக்கும் போயிருக்கோம். சொந்த தாய் தந்தையர், சொந்த சகோதரி, ஒரு சகோதரன், தாய், தந்தை எல்லாரும் சேர்ந்து ஒரு குழந்தைய, ஒரு பொண்ணை, ஒரு பொண்ணோட காதலித்த மணமகனை கொன்று கட்டி போட்டு தூக்கி எறிகிறார்கள் என்றால் இந்த ஜாதி எங்கேயே போய் கொண்டிருக்கிறது? இந்த ஜாதி ஒழிப்பை படிக்கிற போது, இந்த மேடைக்கு வருகிற போது, இங்கெல்லாம் பேசுனது பிறகு எனக்கு தெரியும் கடைசியாக பேசுன அந்த சிக்கல் இருக்குன்னு. இது ஒரு சின்ன போராட்டம் படிக்கிறதுக்கு, ஆனால் ஒரு மிகப்பெரிய சமூக புரட்சிக்கான போராட்டம். பேசுவதற்கு ஒரு அரை மணி நேரம், ஒரு மணி நேரம் பேசலாம். எனக்கு முன்னாடி ஜாம்பவான்கள்லாம் பேசிட்டீங்க, நான் இங்கே வந்து சிந்திச்சு பார்த்தேன். அந்த சுடர்வழி சுயமரியாதை நினைவிடத்துக்கு போன ஒருபாடு அதனுடைய ஆசிரியர்கள் மலர் வளையத்தை வச்சோன்னே எனக்கு ஒரு செய்தி, ரெண்டு செய்தி ஞாபகத்து வந்தது. அவரெல்லாம் மதித்து போய்விட்டார்கள். இன்றைக்கு என்ன நினச்சி போராட்டத்தை வந்திருப்பாங்க? 1869 நான் ஆங்கில இலக்கியத்தில் படிச்சிருக்கேன், ஜோ ரிசோல், ஸ்பெயினுடைய ஆதிக்கத்திற்கு கட்டுப்பட்ட பிலிப்பைன்ஸ் நாடு, அந்த பிலிப்பைன்ஸ் நாட்டினுடைய விடுதலைக்காக துப்பாக்கி ஏந்து போராளியாக இளைஞனாக வந்தவனுடைய பேர் ஜோ ரிசோல், இணையதளத்தில் அடிச்சு பாருங்க. அவனை சுடுமேடையில் வைத்து சுட்டுக் கொள்ளுகிறார்கள், போராட்டத்தில் ஈடுபட்டான் என்று. அப்பா ஒரு வரியை சொல்றான், One day you may see my doom. என்னுடைய கல்லறையை ஒரு நாள் நீங்கள் சந்திக்கக்கூடும். There may be a flower, little and humble flower. ஒரு மிக சாதாரண ஒரு எளிய பூ அந்த கல்லறையின் மீது பூத்திருக்கலாம். Bring your lips, kiss me, kiss my soul so. உங்களுடைய உதடுகளை என்னுடைய பூவுக்கு கருகிலே கொண்டு வாருங்கள், என்னிடத்தில் அந்த பூவின் மீது முத்தம் செய்யுங்கள். I will feel the freedom of this country with your warm breeze. இந்த நாடு விடுதலையிலிருந்து என்னுடைய கல்லறையிலே ஒரு எளிய பூ பூத்திருக்கிற போது உங்களுடைய உதிரிகளை கொண்டு வந்து முத்தமிடுங்கள், அது குளிர் நாடு. அதனால் அவர் சொல்றான், நீங்கள் முத்துகள் முத்தமிடுகிற போது சுதந்திர காற்றின் வெப்பத்தை உள்ளே இருக்கிற நான் உணர்வேன். எல்லாரும் பேசுகிறமே சேது வரா, அர்ஜென்டினாவில் பிறந்தான் தாய் நாடு, ஆனால் புரட்சி செய்தான் கியூபாவில். கியூபாவில் புரட்சி செய்ததற்கு பிறகு அமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டான். அமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டதற்கு பிறகு அவனுடைய புரட்சி குணம் சும்மா விடவில்லை. பக்கத்தில் இருக்கிற பொலிவியாவிலே போய் போராடினான். பொலிவியாவிலே போய் போராடிய போது பத்திரிகையாளர்கள் கேட்டார்கள், உன்னுடைய தாய் நாடு அர்ஜென்டினா, நீ அமைச்சராக இருந்தது கியூபா, பொலிவியாவில் புரட்சிக்கு நீ ஏன் வந்தாய் என்று கேட்டபோது அவன் சொன்ன வாசகத்தை தான் அவனுடைய கல்லறையில் எழுதியிருக்கிறார்கள். எந்த தேசம் அடிமை பெற்று கிடக்கிறதோ அந்த தேசம் என் அன்னை நாடு என்று அவன் சொன்னான். ஜோ ரிசோலுக்கு எழுதியிருக்கிறோம், இன்றைக்கும் இங்கு செல்லுகிறவர்கள்லாம் அந்த கல்லறையிலே பூவை விட்டு வேண்டுமென்றே பூவை தொடர்ச்சியாக வைத்து அந்த பூவுக்கு முத்தம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த தேசத்து பிலிப்பைன்ஸ் நாட்டு மக்கள் ஜோ ரிசோலுக்கு முத்தம் கிடைக்கிறது. சேகுவாரவுக்கு அந்த கல்லறையில் எழுதிவிட்டோம்,
4000 பேர் இன்றைக்கு உயிரோடு இல்லை, 18 பேர் சிறையிலே இறந்திருக்கிறார்கள். அவர்களுக்காக நினைவிடம் ஒன்றை செயற்கையாக நாம் இங்கே உருவாக்கி இருக்கிறோம். அதற்கு நாம் முத்தமிடுகிற போது அல்லது மலர்களை வைக்கிற போது இந்த மண்ணில் ஜாதி ஒளிந்திருக்க வேண்டாமா என்ற இயக்கம் எனக்கு அப்போது ஏற்பட்டது. படிச்சு பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. திருப்பூர் முத்துகிருஷ்ணன் ஒருத்தர், அவர் சிறைக்கு போகிறார். அவருடைய மனைவி குழந்தைகளை பேணுகிறார், குடும்பத்தை பேணுகிறார். காலரா நோய், அவர் மறைந்து போகிறார். அதற்கு பிறகு அவருடைய மாமியார் அந்த குழந்தைகளை பாதுகாக்கிறார். கடித போக்குவரத்து மட்டும்தான். சிறிது காலம் கழித்து அந்த மாமியாரும் காலராவில் இறந்து போகிறார். எவ்வளவு பெரிய உயர்ந்த சிந்தனை! அங்கே இருக்கிற திராவிடர் கழகத்துக்காரர்கள் அந்த மூன்று பிள்ளைகளையும் தத்தெடுத்துக் கொள்கிறார்கள். 3 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த முத்துகிருஷ்ணனை 3 குழந்தைகளோடு அழைத்து வந்து வீதியெல்லாம் சுற்றி வந்து அவர்களுக்கு பாராட்டுகிறார் நடத்தினார்கள் என்றால் அந்த உணர்வு இன்றைக்கு எங்கே போய்விட்டது? லால்குடி முத்துச்செல்வியனோடு நான் அதிக தொடர்பில் இருப்பவன், ஆசிரியருக்கு தெரியும். அவருடைய மகன் அசோகன் என்பவரும் நானும் திராவிடர் கழகத்தினுடைய பொறுப்பாளராக இருந்தபோதுதான் ஆசிரியர் வந்து முசிறி கல்லூரியில் உரையாற்றினார். அவர் ஒரு முறை பேசுகிற போது ஒரு இடத்துல சொன்னார், வந்திருக்கிறாங்க. அப்போ சொன்னார், பெயர் எனக்கு இப்போ நினைவில் இல்லை, ஆசிரியர் கேட்டேன், இந்த சாதி ஒழிப்பு போராளிகளுக்கு இருந்த மனத்திட்டம் இருக்கிறதே, பெரியார் பகுத்தறிவு கொள்கையில் ஈடுபாடு இருக்கிறதே, அது இப்போது இந்த மெய்சில் இருக்க வைக்கிறது. ஒரு தோழர் திருமணமாகி 2 குழந்தைகளை விட்டு விட்டு சிறைக்கு வந்து விட்டார், 3 ஆண்டு சிறை. 2வது ஆண்டில் அவருக்கு ஒரு நேர்மையாக கடிதம் வருகிறது மனைவியிடமிருந்து. என்ன காரணத்தினாலோ எனக்கு ஒரு புது காதல் பிறந்து விட்டது, நான் இன்னொரு திருமணம் இவரோடு செய்து கொள்ள விரும்புகிறேன் உங்களுடைய சம்மதத்தோடு என்று. இந்த தோழர் லெட்டர் எழுதினாராம், அவசரப்பட்டு எதையும் செய்து விடாதே, உனக்கு கெட்ட பெயர் வந்துவிடும். நானே வந்து நம்முடைய மனமிரவை ஏற்படுத்தி விட்டு பிள்ளைகளுக்கு ஏற்பாடு செய்து விட்டு உனக்கு மனம் முடித்து வைக்கிறேன்னு எழுதினாராம். எவ்வளவு பெரிய பட்டுக்கோட்டை ராமசாமியும் மணல்மேடு வெள்ளைச்சாமி இவர்களெல்லாம் சிறையிலே புதைக்கப்பட்டார்கள். சிறையிலே புதைப்பட்ட பிணத்தை வெளியில் கொண்டு போறது அனுமதி இல்லை. உடலை கூட வெளியிலே கொண்டு போனா அது ஒரு புரட்சித்தையை பற்ற வைக்கும் என்கிற நம்பிக்கையில் இந்த எரிச்சலில் அரசாங்கம் அவர்களை சிறைக்குள்ளேயே புதைத்தது. அன்னை மணியம்மையார் தான் போய் போராடி அந்த உடலை எல்லாம் மீண்டும் எடுத்து அதிலே நாற்றம் அடிக்கிறதா என்ன அடிக்கிறது கூட பாராமல் தோழர்கள் தோளிலே சுமந்து சாதியை ஒழித்தே தீர்வோம் என்று வளம் அந்த மண் இந்த மண் எல்லாம் இன்றைக்கு எங்கே போய்விட்டது என்று தெரியவில்லை. பாரதிதாசன் சொன்னான், சாதி ஒழித்தல் ஒன்று, தமிழ் வளர்த்தல் மற்றொன்று, இதில் பாதியை நாடு மறந்தால் மீறி துளங்குவதில்லை. நான் ஐயா சொன்னார், இந்த போராட்டத்துக்கு போறதுக்கு முன்னாடி இன இழிவுக்கு காரணமாக இருக்கிற சாதியை ஒழிப்பது ஒன்று, இன்னொன்று தனித்தமிழ்நாடு. இந்த இரண்டுக்காகவும் என் உயிர் ஆவி சொத்து எல்லாத்தையும் இழப்பதற்கு தயார், அதற்காக நான் போகிறேன் போகிறேன், வணக்கம் 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 என்று 3 முறை வணக்கம் சொல்லிவிட்டு சிறையுகிறவர் பெரியார். அந்த நாட்டில் தான் இன்றைக்கு ஜாதி உச்சக்கட்டத்தில் இருக்கிறது என்று சொன்னால், நம்முடைய கலிபோகன் அவர் சொன்னார், ஜாதி எங்கே இருக்கிறதோ சுதந்திரம் அங்கே இருக்காதுன்னு. சுதந்திரம் மட்டுமல்ல, அம்பேத்கர் ரொம்ப தெளிவாகவே சொல்கிறார், கேஷ் இன் இந்தியா ஜெனிசிஸ் மெக்கானிசம் அண்ட் டெவலப்மெண்ட். இந்தியாவில் ஜாதி தோற்றமும் வளர்ச்சியும் இயங்குகிற விதமும் சொல்கிற போது அவர் அந்த இடத்துல சொல்கிறார், ஜாதி இருக்கிற இடத்துல சமத்துவம் சுதந்திரம் மட்டும் இல்லை, சமத்துவமும் இருக்காது, சகோதரத்துவமும் இருக்காது. அதனால தான் அண்ணா சொல்லும்போது சொன்னார், பட்டமளிப்பு விழாவில், ஃபைட் அகென்ஸ்ட் காஸ்ட் விச் கேனாட் கோ கோ எக்ஸிஸ்ட் வித் லிபர்ட்டி ஈக்வாலிட்டி அண்ட் ஃபெடரிட்டி, ஃபைட் அகேன்ஸ்ட் சூப்பர்ஸ்டிஷன் விச் கெனாட் கோ எக்ஸிஸ்ட் சயின்ஸ். மூடநம்பிக்கை எதிர்த்து போராடுங்கள், மாணவர்கள் சொன்னார், மூடநம்பிக்கை எதிர்த்து போராடுங்கள், அது அறிவியலோடு ஒத்துப்போகாது என்பதால், எதிரானது என்பதால். ஜாதி எதிர்த்து போராடுங்கள், அது சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துக்கு எதிரானது என்பதால் என்று சொன்னார். இன்றைக்கு நினைத்து பார்த்தால் பயமாக இருக்கிறது. பிராமண எதிர்ப்பு மட்டுமல்ல, வந்திருக்கிற மாணவர்கள் எழுதலை பார்க்கிற போது மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஒரு முறை அம்பேத்கர் கேட்டாங்க, நீங்கள் ஏன் பார்ப்பனரை மட்டும் குறிவைத்து தாக்குறீர்கள் என்று கேட்டார்கள் பெரியார்ட்ட. கேட்ட மாதிரி பெரியார் ரொம்ப, பெரியாருடைய ஒவ்வொரு வரிகளும் கல்வெட்டு, அவருடைய சுய சிந்தனை. ஆனால் அதே சிந்தனை அம்பேத்கர் சொல்லுவதற்கு 1000 புத்தகங்களை மேற்கோள் காட்டுவார். ஆனால் பெரியார் அவ்வளவு பெரிய படிப்பறிவெல்லாம் அல்ல. அம்பேத்கர் அத்தனை புத்தகங்களையும் படித்து விட்டு என்ன சொன்னாரோ அதை அப்படியே பட்டவர்த்தனமாக அழுத்தமான தமிழில் சொன்னவர் தந்தை பெரியார்.
பை பிராமினிசம் ஐ டு நாட் மீன் ஐ டு நாட் பாதர் அபவுட் தி வெல்த் அண்ட் எஜுகேஷன் அக்ரூட் பை தி பர்டிகுலர் கம்யூனிட்டி. நான் பிராமினிசம் என்று சொல்வது ஒரு குறிப்பிட்ட வகுப்பார் பெற்றிருக்கிற பொருளையோ உத்தியோகத்தையோ அல்ல. பை பிராமினிசம் ஐ டு மீன் நெகேஷன் ஆஃப் லிபர்டி ஈக்குவாலிட்டி ஃப்ரெடர்னிட்டி. பிராமினிசம் நான் சொல்வது எது எதெல்லாம் சமத்துவத்துக்கும் சகோதரத்துக்கும் சுதந்திரத்துக்கும் எதிராக இருக்கிறதோ அதெல்லாம் பிராமணிசம் என்று நான் நம்புகிறேன். இப்போ நீங்கள் ஒருவரை கை வச்சு பாருங்க, பிராமண எதிர்ப்பு என்பது வேறு, பிராமண எதிர்ப்பு தொடர்ந்து செஞ்சுட்டுருவாங்கிறது வேறு. ஆனால் பிராமணர்கள் அல்லாதவர்கள் மத்தியிலேயே சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் இருக்கிறதா என்பதை நாம் இப்போது பார்க்க வேண்டும். அப்படியானால் பார்ப்பனியம் நம்முள்ளேயும் இருக்கிறது என்பதை நாம் ஒப்புக்கொண்டாக வேண்டும். அந்த பார்ப்பனியத்தையும் எதிர்த்து போராட வேண்டிய மகத்தான கடமை நமக்குத்தான் இருக்கிறது. சுபதி அவர்கள் சொல்லுகிற போது கல்யாண சுந்தரத்தை சொல்ல வேண்டும் இருக்காங்க உண்மையாக சொன்னார். அதை அண்ணன் பாலகிருஷ்ணன் பேசும்போது சொன்னார், நம்மெல்லாம் வெவ்வேறு தான் ஆனால் ஒன்று தான் உண்மைதான், அமைப்புகள் வெவ்வேறு. கலீல் கிப்ரான் ஒரு முறை சொன்னான், வீணையின் நரம்புகளைப் போல நீங்கள் வெவ்வேறானவர்கள். எப்படி இருக்கணும்? வீணையின் நரம்புகளைப் போல நீங்கள் வெவ்வேறானவர்கள் தான். நரம்பு தனித்தனியாக தான் இருக்கணும். ஆனால் தேவை என்கின்ற விரல் நீட்டப்படுகிற போது, லட்சியம் என்கின்ற விரல் மீட்டப்படுகிற போது, எலும்புகின்ற இசை ஒன்றாகத்தான் இருக்க வேண்டும். அது சிபிஎம்மா, சிபிஐயா, விடுதலை சிறுத்தைகளா, திராவிட முன்னேற்ற கழகமா, எங்களுக்கு கலைஞர் சொல்லியிருக்கிற பாடம், சாதி ஒழிப்பில் தலைவர் கலைஞர்கள் காட்டியிருக்கிற அக்கறை இருக்கிறதே சாதாரணமானதல்ல. இப்போ கலைஞருக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய பெருமை என்னவென்று கேட்டால், இப்போ ஐயாவுக்கு என்ன பெருமைனு கேட்டால் நான் அடிக்கடி சொல்லுவேன், அம்பேத்கர் ஒடுக்குமுறையை நேரடியாக சந்தித்தார். அவர் ஏழை, புத்தான் தம்மாங்கிற புத்தகத்தை எழுதி முடிச்சுட்டு டாட்டாட்ட போய் பணம் கேட்டார். படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். டாட்டாவுக்கு என்ன தெரியுமா லெட்டர் எழுதுவார், சாதாரண இல்லை, இந்தியாவினுடைய சட்ட அமைச்சர் அம்பேத்கர் டாட்டாவுக்கு லெட்டர் எழுதுவார் ட்ரஸ்ட்டுக்கு, புத்தரும் அவருடைய தம்மம் என்கிற புத்தகத்தை நான் எழுதி முடித்து விட்டுட்டேன், அதை வெளிக்கொண்டு வர வேண்டும், அதற்காக எனக்கு ஒரு பொருள் தேவைப்படுகிறது, நீங்கள் தான் உதவி செய்ய வேண்டும், இல்லை என்றால் என்னுடைய பிச்சை பாத்திரத்தை வேறு எங்காவது நான் திருப்ப வேண்டியிருக்கும் என்றார். அதுக்கு பிறகு டாட்டா பணம் கொடுத்த மாதிரி தெரியல, கொடுத்தாங்களான்னு தெரியலா, அது பின்னாடி டாட்டா கொடுக்கலங்கிற, டாட்டா கொடுக்கல, அப்புறம் அரசாங்கம் கொடுத்தாங்க. ஆக அம்பேத்கர்கிட்ட பொருள் இல்லை, அம்பேத்கர் சொல்லிக்கிற அளவுக்கு ஜாதி இல்லை, அவர் போராடினார். ஆனால் பெரியார்கிட்ட எனக்கு மிகப்பெரிய உயர்ந்த பண்பு என்னன்னா, திமுரா சொல்லிக்கிற அளவுக்கு ஒரு ஜாதி, ஆனால் அதை எடுத்து போராடினார். ஒரு 1000 குடும்பத்தை பராமரிக்கிற அளவுக்கு பணம், ஆனால் அந்த பணத்தை தான் தூக்கி எல்லாத்தையும் கடாசிட்டு ஜாதி ஒழிப்புக்காக போராடினார். தான் ஆண், ஆனால் தான் ஆணாக இருந்து கொண்டு பெண்ணுக்காக பேசினார். அப்போ பணக்காரனாக இருந்துட்டு ஏழைக்காக பேசினார், பெரிய ஜாதியாக இருந்துக்கிட்டு சின்ன ஜாதிக்கு பேசினார், ஆணாக இருந்து கொண்டு பெண்ணாக பேசினார். இந்த பெருமை பெரியாருக்கு மட்டும்தான் உண்டு, எனக்கு தெரிஞ்ச யாராருக்கு இல்லை. இதை எப்படி எனக்கு தெரியும்னா, கலைஞர் தான் ஒரு தடவை சொன்னார். ஏன்னா இந்த சமத்துவப்படுற திட்டம் எப்படி ஐயா உங்களுக்கு மனசில் தோணுச்சுன்னு சொன்னேன். இந்த கலைஞர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அடையாளம் என்ன தெரியுமா, பெரியாருக்கு இருக்கிற மாதிரி இந்த வாக்கு வங்கி அரசியலுக்குள் கட்டுப்படாதவர் கலைஞர். ஏன்னா பெண்களுக்கு சொத்திலே சமபங்குனா 99% ஆம்பளை ஓட்டு போட்டு பண்ணுறான். எல்லா ஜாதியும் ஒரே இடத்துல கொண்டு வைக்கிறேன், சுடுகாடு கூட ஒன்று தான் அப்படின்னு சொன்னால் ஜாதி அடையாளங்களும் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். கலைஞர் இதெல்லாம் தேர்தல் நேரத்தில் சொல்லலை. தேர்தலில் சொல்லாமல் பெரியாரை தன்னுடைய இதயத்தில் இருத்தி கொண்டு அண்ணாவை காமிச்சு ஓட்டு வாங்கினாரே தவிர, பெரியாரை மனதிலே வைத்துக் கொண்டு தான் திட்டங்களை தீட்டினார் கலைஞர் என்பது தான் உண்மை. அதனாலதான் சமத்துவபுரம் யாருக்கும் தோணலையே, பெரியார் பேசினார், பெரியார் எழுதினார். ஆனால் ஜாதிங்கிற கட்டுமானம் எங்கே இருக்கிறது என்றால், ஒன்று மூலையில் இருக்கு, பஸ்ஸில் உட்காந்து என்ன பண்ணுவான் பக்கத்தில், எந்த ஊருங்கம்மா, பட்டுக்கோட்டம்மா. பட்டுக்கோட்டம்னா உனக்கு என்ன ஆசை தெரியுமா, இவன் செட்டியாரா முதலியாரா எந்த தெருவு, கண்டுபிடிக்கிற ஆசை. எப்படி இப்படிலாம் கேட்பான், அங்கே தெரியுமா, அங்கே தெரியுமா, அவரை தெரியுமா, அவரை தெரியுமா. சப்போஸ் பெரம்பூர்னு வச்சுங்க, மந்திரி ராஜா தெரியுமான்னு வச்சுங்க, அவர் எங்கள் சொந்தக்காரன் தானா, அப்பா முடி கொஞ்சம் நடந்து வர. ஜாதியை தெரிஞ்சுக்கிறதுக்கு இவன் படுற பாடு எனக்கு வெளியே தெரியாது. அதனால தான் அம்பேத்கர் சொன்னால், இட் இஸ் நாட் எ பிரிக் ஆஃப் வால், அது செங்கல் சுவர் அல்ல, அது கம்ப கண்ணுக்கு தெரிந்த முன் வேலையெல்லாம் எடுத்து விடுவோம், இருக்கு அது மூளையில் இருக்கு, அந்த மூளையிலேருந்து எடுத்து எறியணும். அப்ப
அப்போ சமூக கட்டுமானத்தில் பௌதிக கட்டுமானத்தில் எங்கே இருக்குன்னா, ஒன்று மூலையில் இருக்குது, இன்னொன்று எங்கே இருக்குது, சென்னையில் இல்லை, திருச்சியில் இல்லை. ஒவ்வொரு கிராமத்துக்கு போங்க, பறையர் தெரு, பல்லர் தெரு, செட்டியார் தெரு, மொழியார் தெரு, எல் சுடுகாடு அப்படி தானே இருக்குது. இப்போ பெரியார் பேசினார் ஜாதி ஒழிக்கணும்னு, என்ன பேசினார்னு கலைஞருக்கு தெரியும். இப்போ ஆசிரியர் சொன்னார், சிவபெரி சொன்னார், அண்ணா எப்படி நடந்துகிட்டாரு, எல்லாம் நடந்துகிட்டாருன்னு. அதாவது எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியம் என்னன்னா, அண்ணாவுக்கும் தந்தை பெரியாருக்கும் நடந்த மோதல்களை நான் வெவ்வேறு கோணத்தில் படிச்சிருக்கேன், கேள்விப்பட்டிருக்கேன், சொல்லியிருக்கிறேன், கேட்டிருக்கேன். ஆனால் இந்த ரெண்டு பேருக்குமான கொள்கை புரிதல் இருக்கு பாருங்க. பேராசிரியர் சொல்றது ஒன்று 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 விட்டேன்னு சொன்னார். நான் அப்புறம் ஞாபகப்படுத்தின இது கூட இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கன்னு. இந்த சாதி ஒழிப்பு மாநாட்டு சட்டத்தை கொண்டு வந்தப்ப பெரியாரை வந்து எப்படியாவது சிறைப்பிடிச்சிடணும்னு நினச்சி எல்லாம் பண்ணப்போ அண்ணா சட்டமன்றத்தில் பேசுகிறாரு, உங்களோட கூட்டாளி தானே இருக்காரு, உங்களுக்கு தானே துணையாக இருக்கார் பெரியார், நீங்கள் போய் பேசுங்களேன், பேசுகிறேன் குறைஞ்சிருவீங்களா, அவர் எங்களை திட்டவர் தானே, நாங்களே சொல்கிறோம், அவருடைய நோக்கம் நல்லது தானே, ஜாதி ஒழிய வேண்டும் என்று பெரியார் விரும்புவது புதிதல்ல, அதனால அவருடைய லட்சியம், அந்த லட்சியத்திற்காக போராடுகிற வழிமுறையை தவறிவிக்கலாம், ஆனால் நோக்கம் சரியானது. எனவே பெரியாரை சந்திப்பதே உங்களுக்கு என்ன குறை, உங்களுக்கு என்ன தயக்கம்னு கேட்குறாரு சட்டசபையில். அதுக்கு சி சுப்பிரமணியன் சொல்கிறாரு, உங்களுக்கு அவர் பழைய தலைவர், உங்களுக்குள் கணக்கு வழக்கு நிறையா இருக்கு, உங்கள் தலைவரை நீங்கள் இப்போது சந்தித்து பெற வேண்டியதை பெற்றுக்கொள்ளுங்கிறார். அது ஏன்னா சொத்துக்காக வெளியே போன மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்குறதுக்கு. அண்ணா எந்திரிச்சு சொல்கிறாரு, அவர் எங்களுக்கு தந்தை, தந்தையை போய் மகன் பார்ப்பது குற்றம் அல்ல, குணத்தில் ஒன்று. எப்போ எதிர்முதிராக இருக்கிற போது, எதிர்முதிராக இருக்கிற போது. ஆக எவ்வளவு பிரிந்திருந்தாலும் வீணையின் நரம்புகளாய் பிரிந்திருக்கிறார்கள், அவர்கள் மீட்டிய இசை ஒன்றாகத்தான் இருந்தது என்பதற்காக நான் சொல்கிறேன். இப்போ கலைஞர், நான் கேட்டேன் சமத்துவபுரம் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டேன். அப்போ சொன்னார், ஐயா பேசினார். அப்போ ஒரு தடவை ஐயா சொல்லியிருக்காரு, நீங்கள்லாம் ஆதி திராவிடர்லாம் தெருவை விட்டு வெளியே போயிடுங்க, நகரத்துக்கு போங்க, அங்கே போய் பிச்சை எடுத்தாலும் பரவாயில்ல, மானத்தோடு வாழுங்க, இதுக்கு அது தேவலை, இந்த தெருவுக்குள்ளே கிடக்காங்கன்னு பேசியிருக்காரு. இந்த தெருவு தான் அவங்களை ஒழிக்குது ஆதி திராவிட மாநாட்டில். அதை படித்தப்ப எனக்கு தோணுச்சு, ஏன் ஒரு எல்லாத்தையும் ஒரே இடத்துல வைக்கக்கூடாது. அப்போ நான் ஐயா கலைஞர்கிட்ட சொன்னேன், அம்பேத்கருடைய ஆய்வில் ஹூ ஆர் தி அன்டச்சபிள்ஸ் அண்ட் ஒய் தே ஹவ் பீன் கால்ட் அஸ் அன்டச்சபிள்ஸ், தாழ்த்தப்பட்டவர்கள் யார், அவர்கள் ஏன் தாழ்த்தப்பட்ட மகளாக ஆக்கினார்கள் என்று சொல்கிற போது ஒரு தீசி சொல்கிறார், யுவான் சுவான் பாகியான் ரெண்டு சீன யாத்திரைகள் வருகிற போது குறிப்புகள் வருது. முதல்ல சேரிகள் எப்போ உருவாக்கப்பட்டதுன்னா, முதல்ல குடி, களவு, காமம், கொலை, இந்த நாலு குற்றத்தையும் பண்ணினா அவர்களை ஊருக்கு புறமே வைப்பது வழக்கம், அதுதான் சரி, அதுக்கு முன்னாடி சரினு ஒன்று கிடையாது. கொலை, களவு, காமம், இந்த நாலு குற்றங்களை இந்த ஊரை விட்டு தள்ளி வைக்கிறேன்னு சொல்கிறாங்கல்ல, அது மாதிரி ஊரை விட்டு தள்ளி வைக்கிறதுக்கு பேர் தான் முதல்ல அது. அது பின்னாளில் பௌத்த மதத்தை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்ளவில்லையோ, யாரெல்லாம் பௌத்த மதத்துக்கு இந்து மதத்தை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாமல் பௌத்தத்தை வேண்டுமென்றே நிலைநிறுத்தினார்களோ அவர்களையெல்லாம் இந்து மதத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்களை, பிராமணிசத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்களை, ஜாதி அமைப்பை ஏற்றுக்கொள்ளாதவர்களை ஊருக்கு புறம்பே வைத்தார்கள், அவர்கள்தான் ஆதி திராவிடர்கள்னு ஒரு ஆய்வு இருக்கு. அது சரியாக தப்பாங்கிறது வேற. இது அம்பேத்கர் நடத்தி முடித்த ஆய்வு. எந்த நூற்றாண்டு, கிபி 3-ஆம் நூற்றாண்டோ 4-ஆம் நூற்றாண்டோ நடந்திருக்கு யுவான் சுவாங் வந்தப்போ. அப்போ கணக்குப்படி பார்த்தால் கலைஞர்கிட்ட நான் சொன்னேன், ஐயா கிபி 3-ஆம் நூற்றாண்டு 4-ஆம் நூற்றாண்டில் யுவாங் சுவாங் ஹிமக் வந்தப்போ, பாகியான் வந்தப்போ எப்படி சேரிகள் ஒன்று ஒன்றாக தேறி வந்திருக்கிறது, ஏறி வந்திருக்கிறது, அதில் எப்படி அவர்களெல்லாம் ஆதிதரவர்களாக ஆக்கப்பட்டார்கள், அன்டச்சபிள்ஸ் திண்டத்தவர்களாக ஆக்கப்பட்டார்கள் ஒரு ஆய்வு இருக்குது எனக்கு தெரிந்து. அதற்கு பிறகு பெரியார் எடுத்த ஆயுதத்தை கையில் எடுத்து பிரிந்து கிடக்கிற சேரிகளை ஒன்றாக்கி ஒரு சமத்துவபுரத்தை கட்டி அதற்கு பெரியார் பெயரை கொடுத்த ஒரே பெரியாருடைய சீடர் நீங்களாகத்தான் இருக்க முடியும் இந்தியாவிலே. ஆக இந்த ஜாதி ஒழிப்பில் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, கலைஞர்கள் காட்டிய அந்த அக்கறை, அந்த அக்கறையை தொடர் ஓட்டமாக இன்றைக்கும் முதுமையிலும் உடல்நிலையும் பொருட்படுத்தாமல் நம்முடைய ஆசிரியர்கள் ஆற்றி கொண்டிருக்கிற அந்த பெரும் பணியை பாதுகாக்க வேண்டிய மகத்தான கடமை நமக்கு இருக்கிறது. அந்த கடமையை இன்று முதல் நாம் மேற்கொள்வது மட்டுமல்லாமல் இளைய தலைமைக்கு நிறைய நம்ம பேச வேண்டியிருக்கு, அவரிடத்தில் பேச வேண்டும். வந்திருக்கிற நாம் இடம் எது, எந்த புள்ளியில் வந்திருக்கிறோம், எங்கே தொடங்கினோம், மீண்டும் தொடங்கிய புள்ளிக்கே போய்விடுவது அல்ல, முற்போக்குத்தனம் என்பது தொடங்கிய புள்ளியை பார்த்து கொண்டே இன்னும் முன்னேறி சமூகத்தை ஒரு நாகரிகமான அடையாளத்துக்கு கொண்டு செல்ல வேண்டியது. பெரியார் சொன்னார், நமக்கு என்னென்ன தேவைகள், என்னென்ன பெருமைகள், என்னென்ன வசதிகள், என்னென்ன நன்மைகள் வேண்டும் என்று கருதுகிறோமோ, நான் அப்படியே சொல்கிறேன், நமக்கு என்னென்ன பெருமைகள், என்னென்ன வசதிகள், என்னென்ன நன்மைகள் வேண்டும் என்று கருதுகிறோமோ, ஆசைப்படுகிறோமோ, அது
சமூகத்தில் இருக்கிற எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும், அதே வசதி, அதே பெருமை, அதே நன்மை கிடைக்க வேண்டும் என்று போராடுவதும் வாழ்வதும் தான் நாகரிகமான வாழ்க்கை. வந்திருக்கிற எல்லோரும் நாம் செய்ய வேண்டிய செய்தி, சாதி ஒழிப்பில் நாம் நாகரிகமாக நடந்து கொள்ள வேண்டும், நாகரிகமான ஒரு சமூகத்தை படைக்க வேண்டும். அதுதான் பெரியாருக்கு, அண்ணாவுக்கு, கலைஞருக்கு நாம் செலுத்துகின்ற படையல் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.